கலிக்கம்ப நாயன்மார்கள் தங்கள் கொள்கைக்காக வாழ்ந்தவர்கள் அந்த கொள்கைக்கு அந்த லட்சியத்திற்கு ஊறு ஏற்படுகின்ற போது அல்லது அது நிறைவேறாமல் இருக்கின்ற போது அதற்கு காரணமானவர்களை அவர்கள் உடன் அழிக்க முற்படுவார்கள் சிவனடியார்களுக்கு செய்யும் தமது திருத்தொண்டில் மாறுபட்ட கருத்தை கொண்டிருந்த தம் மனைவியின் கரத்தையே வாழால் துண்டித்தவர் கலிக்கம்பனாயனார் நாயனார் பெண்ணாகடம் என்ற ஊரில் வாழ்ந்தவர் கலிக்கம்ப நாயனார் இந்த ஊர் தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் தற்போது இருக்கின்றது என்று தெரியவில்லை வணிகர் குலத்தில் அவதரித்தவர் கலிக்கம்ப நாயனார் இவரும் இவர் மனையாளும் இந்த அம்மையாரின் பெயர் குறிப்பிடப்படவில்லை சிவனடியார்களுக்கு சேவை செய்வதையே வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டிருந்தனர் வாணிகத்தில் ஈடுபட்டிருந்த கலிக்கம்ப நாயனார் வாணிகத்தின் மூலம் கிடைக்கப்பெற்ற செல்வத்தை கொண்டு சிவனடியார்களுக்கு சேவை செய்து வந்தார் இந்த இருவரின் சேவை புதிய முறையில் அமைந்திருந்தது வருகின்ற சிவனடியார் பாதங்களை முதலில் நீர் ஊற்றி விடுவார்கள் அது எப்படி நடைபெறுகின்றது என்றால் வருகின்ற சிவனடியார் பாதங்களில் கலிக்கம்ப துணவியார் செம்பிலிருந்து நீர் ஊற்றுவார் கலிக்கம்பர் சிவனடியார் கால்களை விடுவார் இதனை இப்போது பாத பூஜை என்று கூறுகிறோம் சிவனடியார் வேடத்தில் கோலத்தில் எவர் வந்தாலும் இத்தகைய பாத பூஜை முறையினை கலிக்கம்பர் தவறாது செய்து வந்தார் சிவனடியார் பாதங்களின் நீரால் கழுவிய பின்னர் தம் மனைவி தயாரித்த உணவை சிவனடியாருக்கு கலிக்கம்பர் படைப்பார் ஒரு நாள் ஒரு சிவனடியார் வருகின்றார் அவர் முன்பு கலிக்கம்பரின் வீட்டில் வேலை பார்த்தவர் வேலைக்காரராக இருந்தவர் ஆனால் சொல்லிக்கொள்ளாமல் கலிக்கம்பரின் வீட்டில் இருந்து ஓடிப்போனார் கலிக்கம்பரின் வீட்டில் இருந்து சென்ற அவர் சிவனடியாராகி திருநீரும் கண்டிகையும் சிவனடியார்களில் ஒருவராகிவிட்டார் அவரை கண்டதும் அவரை ஒரு சிவனடியாராகவே கருதி முகமலர்ந்து அவரை வரவேற்று அவர் பாதம் கழுவ முனைகிறார் கலிக்கம்பர் செம்பில் இருந்து நீர் ஊற்ற வந்த கலிக்கம்பரின் மனைவி வந்தவரை யாரென்று அடையாளம் கண்டுகொண்டு முன்பு வேலைக்காரராக இருந்து சொல்லாமல் ஓடிப்போனவராயிற்று இவர் காலை நம் கணவர் விடுவதா அதற்கு நான் நீர் ஊற்றுவதா என நினைக்கின்றார் செம்பில் இருந்து தண்ணீர் விடுவது தடைபடுகிறது அவர் நீரை ஊற்றவில்லை கலிக்கம்பர் மனைவி வந்தவரை ஒரு வேலைக்காரனாகவே கருதினார் தன் கணவர் காலை கழிவுடுவது இழுக்கு என நினைத்தார் அந்த சிவனடியாரை இழியவர் என கருதினார் ஆனால் கலிக்கம்பரோ வந்தவரே தன் முன்னாள் ஊழியர் என்று கருதவில்லை சிவ பந்தங்களில் ஒருவராக சிவனடியார்களில் ஒருவராக அவரை கருதுகிறார் அந்த அடியாரை சிவமாகவே கருதுகின்றார் செம்பில் இருந்து நீர் ஊற்றாமல் இருப்பதை பெரும் புழையாக எண்ணுகிறார் மனைவியின் எண்ணத்தை அவர் புரிந்து கொள்கின்றார் முன்னாள் வேலைக்காரன் காலுக்கு நீர் ஊற்றாமல் இருந்ததை சிவனடியார்களுக்கு இழைத்த கொடிஞ்செயலாக கருதி எழுகின்றார் எடுக்கின்றார் வாழை ஊற்ற தயக்கம் காட்டிய தன் மனைவியின் கரத்தை விட்டுகின்றார் கரம் துண்டிக்கப்படுகிறது அலறி ஒழுந்த மனைவியின் உயிரும் புரிகின்றது நிலை குறித்து அடியார்கள் வழிபடாமல் இருப்பது பிழை யாராக இருந்தாலும் அவர்கள் சிவன் சிவனடியார்களாகவே தோற்றமடித்தால் அவர்கள் வழிபட வேண்டியவர்கள் என்பது கரிக்கம்ப நாயனாரின் அசைக்க முடியாத நம்பிக்கை அதுவே குறிக்கோளாக மாறுகிறது இதனால் தம் குறிக்கோள் நிறைவேறாமல் தடையாக இருந்த தன் மனைவியின் கரத்தையே வாழால் துண்டிக்கின்றார் மனைவியின் கரத்தை துண்டித்தது சரியா தவறா என்று இன்று விவாதிக்கலாம் மனைவியை கண்டித்திருக்கலாம் நீர் ஊற்றுமாறு கட்டளையிட்டிருக்கலாம் அல்லது மனைவியை போகும்படி கூறிவிட்டு தானே ஊற்றி அடியாரின் காலை கழிவிட்டிருக்கலாம் என்றெல்லாம் நாம் இப்போது விவாதிக்கலாம் திருவாரூரில் செங்கோலு மனுநீதி சோழன் மன்னர் மகன் தேர் ஓட்டி வரும்போது இளம் பசுக்கன்று ஒன்று தேரின் குறுக்கே பாய்ந்து உயிர் இழக்கின்றது அர்ச்சடும் குமரன் தவறு செய்யவில்லை எதிர்பாராமல் நடந்து விபத்து ஆனால் அவன் வேதனைப்பட்டான் தன் தேரில் இருந்து கீழே விழுந்து கலங்கி நின்றான் தாய்ப்பசு நீதி கேட்டு மணி ஒலி எழுப்புகின்றது எந்த இடத்தில் கன்று மடிந்ததோ அதே இடத்தில் தன் மகன் மீது தேர் ஏற்றும்படி சோழன் ஓர் அமைச்சரிடம் கட்டளையிடுகின்றான் அது நிறைவேற்ற மனமில்லாத அந்த அமைச்சர் தற்கொலை புரிந்து கொள்கின்றார் பின்னர் மணநீதி சோழனே தன் ஆரியூர் மைந்தன் மீது தேர் ஏற்றி மகனை கொல்கின்றான் கன்று மாண்டது ஒரு விபத்து அந்த விபத்துக்காக அரசகுமாரன் வருந்தினான் ஆனால் பசு நீதி கேட்டு சென்றதால் மனுநீதி சோழன் அதே தெரிச்சக்கரம் கொண்டு கொள்கின்றான் தன் மகனை இது அறமான செயலா அல்லது அறமற்ற செயலா என இன்று நாம் விவாதிக்கலாம் தர்மத்தின் வழி அன்றைய தமிழ் மன்னர்கள் வாழ்ந்தனர் நாயன்மார்கள் அதே தர்மத்தின் வழி வாழ்ந்ததோடு தங்கள் கொள்கைக்காகவும் வாழ்ந்தனர் என்பதை அறிந்து கொண்டான் கலிக்கம்பர் நாயனார் தம் மனைவியின் கரம் துண்டித்த செயலை நியாயமான செயலாக கொள்ள முடியும் சிவபூஜைக்கு இடையூறு விளைவித்த தன் தந்தையின் காலையே வெட்டிய சண்டீஸ்வர நாயனார் நிலையில் கலிக்கம்பர் இருந்தார் சிவன் அடியாராக வந்தவரிடம் சிவத்தையே கண்டார் கலிக்கம்ப நாயனார் அதற்கு மாறான கருத்து கொண்டிருந்த மனைவியை தண்டித்தார் கலிக்கம்பர் அவரது இல்லத்தரசியார் ஆகிய இருவரும் இன்று நம்மிடையே நிலவும் எண்ணங்களை பிரதிபலிப்பவராக இருக்கின்றார்கள் என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் நம்மில் ஒரு சிலரே கலிக்கம்ப நாயனார் நிலையில் மற்றவர்களை பற்றி எண்ணுகின்றோம் நம்மில் பலர் கலிக்கம்பர் மனைவி நிலையில் இருந்தே மற்றவர்களை நோக்குகின்றோம் உயர் பதவியில் அந்தஸ்தில் இருப்பவர்களையும் தனவந்தர்களாக இருப்பவர்களையும் மதித்து போற்றுகின்றோம் அவர்களிடம் இருக்கின்ற குறைகள் பற்றி பேசுவதில்லை அத்தகையவர்கள் தாழ்ந்த நிலைக்கு சென்ற பின்னர் அந்த குறைகள் பற்றி பேசுகின்றோம் அவன் ஆணவம் பிடித்தவன் பல தீமைகளைச் செய்தவன் அதனால் தான் அவன் சீரழிந்தான் என்றெல்லாம் பேசுகிறோம் சாதாரண நிலையிலிருந்து ஒருவன் அறிவால் ஆற்றலால் கடின உழைப்பால் உயர்நிலைக்கு வந்தாலும் மூவரை அடுக்குமாடி வீட்டில் வாழ்ந்தவன் எப்படியோ யார் யாரையோ ஏமாற்றி இப்ப நல்ல நிலைக்கு வந்துவிட்டான் விட்டான் என்று தான் பேசுகிறோமே ஒழிய உழைப்பால் உயர்நிலைக்கு வந்தான் தெய்வ அருளால் உயர்வு பெற்றான் என்று கூறுவதில்லை கலிக்கம்பர் போன்ற நாயன்மார்கள் சிவனடியார்கள் பற்றிய ஆய்வில் இறங்கவில்லை அவர்கள் அடியார்கள் தோற்றத்தில் இருக்கின்றார்கள் அடியார்கள் தோற்றத்தில் இருக்கின்றார்கள் திருநீர் பூசி இருக்கின்றார்கள் அவர்கள் வணக்கத்துக்குரியவர்கள் என்ற உறுதியுடன் இருந்தார்கள் ஜாதியில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று அவர்கள் பாகுபாடு காணவில்லை செல்வன் வறியவன் என்ற வேதம் காட்டவில்லை அறநெறியில் வாழ்ந்தவனா அதர்ம வழியில் சென்றவனா என ஆராயவில்லை சிவனடியார் தோற்றமா இதோ தாழ் பணிவோம் என வாழ்ந்தனர் நாயன்மார்களின் இந்த உயர் பண்பை நமக்கு இறைவன் அருள வேண்டும் திருச்சிற்றம்பலம் Thank you.